Hello viewers, I am Maitli. In 12th Max Applications of Integration, exercise 9.9 order, 4th sum in the video, question paranga. The region enclosed between the graph y is equal to x and y is equal to x square denoted by R, find the volume generated by R is rotated through 360 degree about x axis. So y is equal to x indra or graph pathina diagonal ah pora or graph yana rendu me equal 1 ku pota 1 varum 0 pota 0 varum 2 pota 2 varum appo and graph ah plot pannona nammalku idu diagonal ah or graph varum idha y is equal to x. Y is equal to x square. Y is equal to x square. Square one power 1 vandutale idu or parabola endradhu nammalku theriyum. Idu vandu power enga 1 varudho anga open aavara or parabola. Y varadnal power y ku dhaan 1 appo y side la open aavala or parabola. Idu rendume meet aavara edam edhu nu pathina indha edam dhaan bounded region vandu y o irknum y is equal to x o irknum parabola irknum endradhu indha edam. So indha edhu along with x axis dhaan rotate panna porom. So the meeting point kandupidi intersection point kandupidicha dhaan panna mudiyum ena inga theriyum namakku 0 endradhu inga enna nu pathina neenga enna pannunga idhu substitute pannunga y ku badhila illa x ku badhila idhu substitute pannunga y ku badhila x ah substitute panna x square is equal to x nu aidum inga y ku badhila x nu podren na idhula x aidum x square minus x is equal to 0 nu aidum ellathaiyum ore side la kondu vandha solve pannom x ah common ah eduthona 1 minus x is equal to 0 naidum appo x is equal to 0 meet intersection point parunga x is equal to 0 idhukku thaniya equal to 0 potta 1 minus x is equal to 0 appo x is equal to x adha side pochuna x is equal to 1 so x 1 so indha adha 1 la da meet agudhu idhu 1 na indha line la idhu 1 so 1 comma 1 endradhala 1 comma 1 inga x 1 neenga substitute panna y 1 சரி இப்போ நம்ம இந்த போட்டுட்டோம் இது ஃபார்முலா என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறது வால்யூம் அலாங் வித் எக்ஸ் ஆக்சஸ் அப்போ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் பை இன்டகிரேஷன் ஏ டு பி எக்ஸ் ஸ்கொயர் டி சாரி ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு வரும் சரி ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் போடலாமான்னு பார்த்தா இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது பாருங்கள் ரெண்டுமே எக்ஸ் டேர்ம்ஸில் வருது ஒன்று ஃப்ரம் இது டு இதுக்கு இந்த ரீஜன் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயே பார்த்தோம் ஒரு விஷயம் இங்கே டு இங்கே எடுத்தோன்னா லைன்லேருந்து இந்த கர்வை மைனஸ் பண்ணி எழுதணும் லைன்லேருந்து இந்த கர்வை மைனஸ் பண்ணால் தான் ஷேடட் ரீஜன் வரும் ஏன்னா லைன் பண்ணும்போது ஃபுல் ரீஜனும் வந்துடும் அலாங் வித் எக்ஸ் ஆக்சஸ்னால் எக்ஸ் ஆக்சஸ் டச் பண்ணுற ஃபுல் ரீஜன் வரும் கர்வ் எடுத்தோன்னா இந்த ரீஜன் வரும் கர்வோட இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா கர்வோட ஈக்குவேஷனை வச்சு இன்டகிரேஷன் பண்ணால் இந்த ரீஜன் வரும் ஸோ இந்த ரீஜனை மைனஸ் பண்ணால் தான் இது வரும் ரொம்ப சிம்பிள் மேலே இருக்கிறது மைனஸ் கீழே இருக்கிறது ரெண்டு ஃபிகரோட ஈக்குவேஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ மேலே இருக்கிறது லைனு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேரபோலா அப்போ இதோடது எப்படி வரும்னா பை ஏ டு பிக்கு பதில் 0 டு 1 வால்யூம் ஈக்குவல் டு லைன் லைனோட ஈக்குவேஷனில் ஒய் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஸ்கொயர்னு வரும் மைனஸ் ஃபார்மில் ஆக்சுவலாக வந்து பை ஏ டு பி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் இங்கே ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டுமே மைனஸில் எழுதணும் திஸ் மைனஸ் திஸ் லைனுக்கு எக்ஸ் வருது எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் ஏன்னா ஸ்கொயர் போடணும் மைனஸ் இப்போ பேரபோலாக்கு பார்த்தீங்கன்னா பேரபோலாக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு ஸ்கொயர் போடணுன்றதுனால த ஹோல் ஸ்கொயர் ஒய்யோட வேல்யூன்றது தான் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஸோ ஒய்க்கு பதிலாக தான் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அதோட ஸ்கொயர்னு போடும்போது ஹோல் ஸ்கொயர் ஆகிடும் டிஎக்ஸ் இப்போ பாருங்கள் இதை சால்வ் பண்ணலாம் இன்டகிரேட் பண்ணுறேன் எக்ஸ் க்யூப் பை 3 மைனஸ் எக்ஸ் பவர் 4 ஆகிடும் அதனால் எக்ஸ் பவர் 5 பை 5 ஆகிடும் இது எக்ஸ் பவர் 4 இன்டகிரேஷன் பொறுத்த வரைக்கும் பவர் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணால் அதே பவர் கீழே எழுதிக்கோங்க ஃப்ரம் 1 0 to 1 இப்போ வேல்யூ அப்பர் வேல்யூ மைனஸ் லோவர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் லோவர் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 0 ஸோ எது சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0 வரும் ஸோ அப்பர் வேல்யூ மட்டும் போட்டோன்னா 1 போட்டோன்னா 1 தான் வரப்போகுது 1/3 மைனஸ் 1/5 வரும் ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா பை 5 - 3/15 இது பார்த்தீங்கன்னா 2π/15 வருது 2π/15 கியூபிக் யூனிட்ஸ் தான் இந்த சம்முக்கான ஆன்சர் அப்படி தான் இந்த சம் தேங்க்யூ